வெல்கம் டு ஆல் இண்டியன் ரெசிபி சேனல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது புளிச்சிக்கீரையை வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்சிக்கீரை சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புளிச்சிக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ஒரு புளிப்பு சுவை இருக்கிறதுனால அதிகம் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் தண்ணியை சுட வச்சுக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சிக்கீரையை இதில் போட்டுடலாம். இதில் உப்பு கிப்பு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேக வைக்க போகிறோம். உப்பு சேர்த்து வேக வைக்காதீங்க, ஏன்னா அந்த தண்ணியை வச்சு நம்ம வேறு ஒரு டிப்ஸ் பண்ண போகிறோம். அது என்ன செய்கிறதுன்னு நான் கடைசியில் காமிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புளிச்சக்கறி இதில் வேக வைக்கும் போது மூடி போட்டு வேக வைக்காதீங்க, தண்ணி பூரா பொங்கி பொங்கி வெளியில் வரும். ஓரளவுக்கு தண்ணி நிறையாவே ஊற்றி வேக வைங்க. ஓப்பன்லேயே வச்சு வேக வைங்க, அப்போ தான் வந்து அந்த தண்ணியெல்லாம் பொங்கி கீழே ஊற்றாது. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். அடிக்கடி இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து தண்ணி பொங்கி கீழே ஊற்றாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை தண்ணியை பூரா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை பூரா வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயை சூட வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றல, ஆயில் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். நான் சின்ன வெங்காயம் இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயத்துலேயே செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயிலில் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆக்கிறாதீங்க, ஒரு ஆஃப் ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு புளிப்பு பிடிக்காதுன்னா சேர்க்காதீங்க, இல்லை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நான் வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க, அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வடித்து வச்சுருக்கிற புளிச்சக்கறியும் சேர்த்து கிளறி விடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும் எண்ணெயில். அதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ அதை ஆற வச்சு நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக புளிச்சக்கீரைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அதை தாளிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்கிற அந்த புளிச்சக்கீரையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புளிச்சக்கீரை அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த எண்ணெய் பூரா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம இது இப்போ ஆயிலையும் செய்யலாம், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம நல்லெண்ணெயை யூஸ் பண்ணி செய்யலாம். நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடிக்கணும், நல்லெண்ணெயை யூஸ் பண்ணி செய்யுங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெய் பூரா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ சாதத்தை கூட இதை கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த புளிச்சக்கறியில் இருக்கிற தண்ணியை வச்சு என்ன செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.